أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله أهل بيته وأصحابه أجمعين من مادرهلين من نودي நபிகள் நாயகம் சொல்லாகவும் அழகி வசல்லம் அவர்கள் அண்ட் எபிட்டோம் ஆஃப் த ரோல் மாடல்ஸ் என்ற இந்த தலைப்பில் ஒவ்வொரு நாளும் அந்தந்த துறைகள் சார்ந்து அந்தந்த துறைகளில் பெருமானர் செல்லல்லாகவும் அழகி வசல்ல எப்படி முன்னோடியாக இருந்தார்கள் என்பது குறித்து பார்த்து வந்திருக்கக்கூடிய இந்த தொடர் வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஃபேமிலி சைல்டு கேர் ஒரு குடும்ப உறவுகளில் குடும்ப பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான உறவுகளில் எப்படி இருக்கணும் என்று பெருமானர் செல்லல்லா அழைச்சலம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி எது எது எல்லாம் இல்லை என்று நாம் வருத்தப்படுகிறோம் என்பது குறித்தெல்லாம் இதற்கான முன்னோடியாக பெருமானர் செல்லல்லா அழைச்சலம் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னாலே குடும்பத்தில் பெற்றோர்கள் குழந்தைகள் இவர்களுக்கான தொடர்பு நல்லா இருக்கும்போது தான் குடும்பம் நல்லா இருக்கும் அந்த குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்படும் பொழுது அல்லது சிக்கல் ஏற்படும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுடைய நிம்மதி கேள்விக்குரியாததை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி என்ன நிறைய விஷயங்கள் பே பார்க்குறோம் சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மாக்களை எதிர்த்து பேசுகிறது அப்பா அம்மாக்களை திட்டுறது இன்றைக்கி எல்லா பேரண்ட்ஸுடைய கம்ப்ளைண்ட் என்ன சார் என் பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் சார் என்ன அடித்தாலும் திருந்த மாட்டேங்கிறான் சார் அப்போ இது போன்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் பெ பெற்றோர்களிடமிருந்து நாம் பார்க்கின்றோம் அதே மாதிரி பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சார் எங்கள் உணர்வுகளை அப்பா அம்மா புரிஞ்சுக்கிறதே இல்லை சார் எங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறதே இல்லை சார் எங்கெங்கமோ செய்கிறாங்க சார் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் இதுபோன்று குழந்தைகளிடமிருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்போ இந்த ரெண்டு கோணங்களிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு கோணங்களிலிருந்தும் பெருமான செல்லலாக அணியவ செல்லம் ரத்தின சுருக்கமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி இளைஞர்கள் மீது த தவறான விஷயங்கள் இன்றைக்கி நடக்கிறத பார்க்குறோம் எத்தனையோ இளைஞர்கள் பாதை மாறி போயிடுறாங்க தவறான விஷயங்கள் இருக்கிறாங்க தீய செயல்கள்லாம் முன்னெடுக்கிறாங்க அப்போ இது குறித்து சைக்காலஜி மூலமாகவும் மனோதத்துவ ரீதியாகவும் நம்ம இன்னைக்கு பார்க்க கடமைப்பட்டுருக்குறோம் அப்போ இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது பிறந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம் அந்த குழந்தைய அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சிரும் எல்லாமே செய்கிறோம் ஒரு மூணு மாதங்களுக்கு இரண்டு மாதங்களுக்கு என்ன செய்வோம் சொந்தக்காரங்க வருவாங்க எல்லாமே செய்வாங்க அந்த பொருளை கொடுப்பாங்க தூக்குவாங்க கொஞ்சுவாங்க முத்தம் கொடுப்பாங்க இதெல்லாம் செய்வாங்க ஒரு ஆறு மாதம் தாண்டினதுக்கு பின்னால் சொந்தக்காரவங்க மட்டும் வருவாங்க ஒரு ஒரு வருஷம் தாண்டினதுக்கு பின்னால் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி இந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க மட்டும் தான் சின்ன பிள்ளைங்களை கூச்ச தூக்கி வச்சு கொ கொண்டாடுங்க அதுவும் கொஞ்சம் நாள் கழிச்சு போயிடுச்சுன்னா அப்பா அம்மா கடைசியாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அம்மா மட்டும்தான் அப்போ இந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு அஞ்சு வயசு வரைக்கும் அந்த குழந்தை என்ன மனநிலையில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ குழந்தைகளுக்கு ஊட் வெளியிலிருந்து ஊட்டப்படக்கூடியதெல்லாம் அன்பு மட்டும்தான் அப்போ சின்ன பிறந்ததுலேருந்தே கவனிங்களேன் எல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சிறது பிள்ளை அழுதுச்சுன்னா உடனே அந்த அழுகையை நிப்பாட்டுறதுக்கு அன்பு செலுத்துறது இதெல்லாம் ஒரு குழந்தையினுடைய மனோநிலை எப்படி மாறிடும் அப்படின்னு சொன்னால் அன்பு மட்டும்தான் உலகம் அது நாட்கள் வர வர அம்மா மட்டும்தான் அந்த குழந்தைக்கான உலகமாகவே தெரியும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் குழந்தை வளரும் பொழுது அந்த குழந்தை என்னென்ன செஞ்சிடும் ஆறாவது வயசில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொண்டு போய் சேர்த்துடுறோம் அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது ஸ்கூலில் என்ன செய்கிறாங்கன்னா எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் படிக்கும்போது அந்த குழந்தைய நல்லா விரிச்சுனிங்களேன் ஒரு 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 அப்ரைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது இல்லை ஒர்க் எதாவது செஞ்சிச்சுனா டிக் பண்ணி குட் போடுறது இல்லை ஸ்டார் போடுறது இதெல்லாம் சொல்லி வரும்பொழுது அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா வீட்டுக்கு நேரடியாக வீட்டுக்கு வரும்பொழுது நல்லா கவனித்து பாருங்களேன் அந்த குழந்தை வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஷூ ஷாக்ஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிடும் வந்து பேக்கெல்லாம் தூக்கி விட்டுரிஞ்சு நேராக அம்மாவுடைய காலை வந்து அப்படி கட்டி பிடிச்சோ கட்டிப்பிடிச்சிமா ஏமா இன்றைக்கி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்டார் கொடுத்தாங்கம்மா எனக்கு ஸ்கூலில் வந்து குட் போட்டாங்கம்மா எனக்கு ஸ்கூலில் இந்த மிஸ் சாக்லேட் கொடுத்தாங்கம்மா இப்படி தன்னுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து கொட்டக்கூடிய இடம் தாயிட்ட கொண்டு வந்து கொட்டும் அப்பா நம்ம அம்மாக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே வாங்கிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை பாதி பேர் என்ன செய்கிறோம் நம்ம நம்மள பாதி பேர் என்ன செய்யறோம் நெகட்டிவ்வாக பேசுகிறோம் உனக்கு அப்படி கொடுத்தாங்க நீ ஏன் அப்படி கொடுத்த அப்போ பரவாயில்லப்பா அப்படி அந்த எதிர்பார்ப்பை ஏமாற்றம் பாடக்கூடிய வலையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை முதன் முதலாக வாழ்க்கையில் தாயிடமிருந்து ஏமாற்றப்படுகிறாள் அப்போ ஏமாற்றம் வந்துடுச்சு செகண்ட் டைம் இதே மாதிரி வந்து நடக்கும் பொழுது அம்மா பெற்றோர் குறிப்பு அம்மா இந்த மாதிரியான ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது அப்போ நம்ம யாரை இந்த அன்பாக நினைச்சோமோ எதை உலகம் என்று நினைத்தோமோ அந்த தாயிடமிருந்து ஏமாற்றப்படுவதை மீண்டும் மீண்டும் ஒரு குழந்தையை சந்திக்கும்போது மனசில் இருக்கிறதெல்லாம் அடுத்து யார்ட்டை போய் சொல்லலாம்னு சொல்லி அப்பாவை தேடும் அந்த குழந்தை இன்னைக்கு வீடுகளில் சென்னை போன்ற நகரங்களில் எப்படி தெரியாமல் அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சொல்கிறதுக்கு சங்கடமாகத்தான் இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது ஒரு லாட்ஜமாக மாதிரி தான் நகரங்கள்ல வாழக்கூடிய துர்பாக்கிய சூழல் இன்றைக்கி பார்க்குறோம் காலையில போயிடுறோம் நைட்டு வர்றோம் படுக்கிறதுக்கு மட்டும்தான் படுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வீடுன்னு பார்க்குறோம் அப்ப குழந்தை காலை ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடும் இன்னைக்கு அப்பா வந்து பத்து மணிக்கு தான் எந்திக்கிறாங்க நைட்டு ஃபுல்லாக டியூஷன்லாம் போயிட்டு வந்து பத்து மணிக்கெல்லாம் படுத்துறோம் எட்டு ஒம்பது பத்து மணிக்கெலாம் படுத்துறாங்க பேரண்ட்ஸ் வந்து வியாபாரத்தை முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றாங்க ஒரே கட்டில் ஒரே வீடில் அப்பாவும் குழந்தைகளும் பார்க்காதவாறு பேசாதவாறு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு பார்க்குறோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சிடறோன்னா கல்யாண காட்சின்னு போயிடுறோம் அப்போ கல்யாணம் காட்சிக்கு உறவுகளுடைய வீடுகளுக்கெல்லாம் இன்றைக்கி அப்பா அம்மா பிள்ளைங்களை கூப்பிட்டு போகும்போது அந்த பிள்ளையை தூக்கிட்டு போகிறாங்க நடத்தி கூப்பிட்டு போகிறாங்க அப்போ அங்கே போகும்போது இந்த தன்னுடைய அம்மா அப்பா என்ன செய்யறாங்க இன்னொரு குழந்தை எடுத்து கண்ணத்தை பிடிச்சி முத்தம் முத்தம் கொடுக்குறாங்க நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குழந்தைக்கு இயக்கம் என்ன தெரியுமா என் அம்மா அப்பா என்ன இப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க மற்ற குழந்தைய இப்படி பார்க்குற பார்க்குறாங்களே அப்படின்றது இயக்கங்கள் அதிகமாகி அதிகமாகி ஒரு காலகட்டத்தில் ஸ்கூலுக்கு வரும்போது காலேஜுக்கு வரும் பொழுது இந்த இயக்கங்களும் ஏமாற்றங்களும் அதிகமாகி 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 ஒரு கட்டத்தில் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது காலேஜுக்கு சோகமாக போயிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் என்ன தம்பி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி அவங்க கேட்கும் பொழுது அப்போ அந்த மனிதன் அந்த மாணவன் எப்படி மாறுறானா ஏன் மேலே அன்பு வைக்கிறதுக்கு ஏன் மேலே கேர் எடுக்கிறதுக்கு ஏன் மேலே கரிசனம் காட்டுறதுக்கு ஏதோ ஒரு ஜீவன் இருக்குதில்ல அப்படின்னு சொல்லி அந்த ஜீவனோடு யார் இவன் மீது இறக்கம் வைத்து பேசுகிறானோ அன்பு பாராட்டி பேசுகிறானோ கேர் எடுத்து பேசுகிறானோ அவன்கிட்ட போய் என்ன அட்டாச் ஆகிடுறது இந்த கேர் எடுத்து பேசு பேசுகிறவங்களுக்கு மதம் தெரியாது ஜாதி தெரியாது ஆண் பண்ணி இனம் தெரியாது யாருமே தெரியாது ஏன்ட்ட இவன் வந்து கேர் எடுத்து பேசுகிறானே என் அம்மா என்னை சாப்பிடுச்சான்னு கேட்கல இவன் என்னை சாப்பிட்டானானு கேட்குறானு இனி நல்லா இருக்கியான்னு என் வீட்டில் இருந்து யாருமே கேட்கல ஆனால் இவன் நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்குறானு அப்படின்னு சொல்லி அந்த மாற்றங்கள் நல்ல விஷயங்களுக்கு பயன்பட்டா பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கேரை இன்னைக்கு தவறான விஷயங்களுக்கு முன்னெடுத்து அந்த மாணவர்களை தப்பான விஷயத்துக்கு இன்வால்வ் ஆக்கக்கூடிய தான் இன்னைக்கு நடைமுறையில் பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறோம்ல சின்ன வயசில் நீங்கள் உங்கள் பிள்ளையோட பேசியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆள் ஆனதுக்கு பின்னால் உங்கள் பிள்ளை அவங்க சொல் பேச்சை கேட்டிருப்பாங்க அதே மாதிரி சின்ன வயசில் உங்கள் பிள்ளைங்களோட விட்டு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா ஆள் ஆனதுக்கு பின்னால் அவன் இன்னொருத்தனை விட்டு பேசுறதுக்கு தேர்ந்தெடுக்க மாட்டான் சின்ன வயசில் உங்கள் பிள்ளைங்களோட நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா இன்னொருத்த உங்க குழந்தை வந்து ஃப்ரெண்டாக எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது நீங்கள் உங்க பிள்ளையை நீங்கள் அன்பு பாராட்டினீங்கன்னா இன்னொருத்தனை வந்து அன்பு பாராட்டாமல் விட்டதுனால உங்க பிள்ளை வந்து இன்னைக்கு இன்னொருத்தனை அன்பு பாராட்ட வேண்டிய சூழல் இருக்கு சின்ன வயசுல உங்க பிள்ளைய பிரித்து வைக்கிறதுனால பெரியாள் ஆனதுக்கு பின்னால் அவன் உங்களை பிரித்து வைக்கிறான் சின்ன வயசுல நம்ம எதை இன்கல்கேட் பண்றோமோ எதை கல்டிவேட் பண்றோமோ அதுதான் பின்னால அவன் அறுவடை செய்யக்கூடிய சூழலை பார்க்கறோம் அப்போ இன்னைக்கு குழந்தைகள் மத்தியிலையும் பெற்றோர்களுக்கு மத்தியிலும் நடக்க இருக்கக்கூடிய இந்த மன சங்கடங்கள் மன கஷ்டங்கள் இதெல்லாம் இன்னைக்கு நடைமுறையில் பார்க்கும் பொழுது இதற்கான தீர்வு என்ன இது எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே விஷயம் செல்லந்தாளேசம் அவங்க சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க உங்கள் பிள்ளைங்க மேலே கேர் எடுத்து பாருங்கள் செல்லந்தாலேசன் சொன்னாங்க பிள்ளை எந்த வீட்டில் செல்லந்தாலேசன் போனாலும் எந்த சஹாபாக்களுடைய வீட்டுக்கு செல்ல ஆளேசன்னு போனாலும் போன உடனே குழந்தையை தூக்கி ஒரு முத்தம் கொடுப்பாங்களாம் செல்லந்தாலே குழந்தைகள் மேலே அன்பு பாராட்டுறது குழந்தைகள் மேலே பாசம் வைப்பது என்பது பெருமானார் பெருமானார்காட்டி வளர்த்தி தந்த வழிமுறையை இன்று நாம் தவறியதால் குடும்ப உறவுகளில் சிக்கல் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் முத்தாய்ப்பாய் செல்லதாலிஸ்மன் சொன்னார்கள் ஏன்னா இன்றைக்கி வாழ்றது எதுக்கு சொர்க்கத்துக்கு தானே வாழ்கிறோம் எல்லாம் இன்றைக்கி என்ன கேட்குறோம் சொர்க்கத்துக்கு தானே வாழ்கிறோம் எல்லாம் சொர்க்கத்துக்கு நோ சொர்க்க வேணும் நோம்பு வைக்கிறோம் சொர்க்க வேணும் தொழுகிறோம் சொர்க்க வேணும் எல்லாமே செய்கிறோம்ல இந்த சொர்க்கத்தை எங்க இருக்குதுன்னு செல்லதாசன் சொன்னாங்க தெரியுமா அல் ஜன்னு தகத்த அகுதாமில் உம் சொர்க்கம் தாயின் காலடியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தாய்மார்களுக்கு தாய் செல்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்க இதற்கு இன்னொரு விளக்கம் என்ன தெரியுமா அப்ப சொர்க்கம் தாயினுடைய காலடியில் இருக்குதுன்னு சொன்னா அப்ப பெண்கள் தாய்மார்கள் எப்படி இருக்கணுங்கிறதே அதில் புரிஞ்சுக்கிறோம் இதில் மறைந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன தெரியுமா ஒரு குழந்தையை சுவர்க்கவாதியாக உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தாய்க்கு இருக்குதுங்கிறது செலதாசம் வலியுறுத்தினாங்க இதை தாண்டி யோசிக்கும்போது இன்னொரு நோக்கம் என்ன தெரியுமா சொர்க்கம் ஒரு நோக்கம் சொர்க்கத்தை தாண்டி பார்க்கும்போது அல்லா ரேவா படைத்தவனுடைய பொருத்தம் வேணும்னு சொல்றோம்ல இறைவனுடைய பொருத்தம் எங்கே இருக்குது தெரியுமா தந்தையினுடைய பொருத்தத்தில் இருக்குது என்பது தந்தைக்கு வலிமை சேர்த்தார்கள் செல்ல அப்போ அப்ப செல்லிசம் அப்படி சொன்னாங்க அப்போ தந்தையினுடைய பொருத்தத்தில் தான் இறைவனுடைய பொருத்தம் இருக்குது தந்தையினுடைய கோபத்தில் தான் இறைவனுடைய கோபம் இருக்குதுன்னு செல்லநாழிசா சொன்னாங்க அப்ப இதற்கு இதில் சூசகமாக சொல்லக்கூடிய செய்தி மறைந்திருக்கக்கூடிய செய்தி ஒரு குழந்தையை இறைவனுடைய பொருத்தம் பெற்ற குழந்தையாக வளர்க்கவே வேண்டிய கடமையும் கடப்பாடும் தந்தைக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் எனவே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அன்பு பாராட்டுவதும் பேசுவதும் அவர்களை மனமிட்டு பேசுவதும் உங்கள் பிள்ளிகிட்ட நீங்கள் உங்கள் பிள்ளிகிட்ட நீங்கள் ஃப்ரெண்டாக இருங்க உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் ரோல் மாடலாக இருங்க ஏன் அப்பா மாதிரி நான் செய்யணும் ஏன் அப்பா மாதிரி ஒரு புள்ளி உலகத்தில் எந்த தந்தையும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட நடந்துக்கிட்டீங்கன்னா குடும்ப உறவு சிறப்பாக அமையும் நல்ல சூப்பராக இருக்கும் அதனால தான் இந்த குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய இந்த சிக்கல்கள் இது குறித்து யோசிக்கக்கூடிய பெருமக்கள் பெருமான செல்லலாக அடகிவை செல்லும் குடும்ப உறவுகள் குறித்து பேரண்ட்ஸினுடைய ரோல் குறித்து என்ன செஞ்சிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்கிறதையும் முன்னெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ